நம்ம இப்போ சாப்பிட போகிறது வந்து மிருது பலா. மிருது பலாங்கிற மிருதுங்கிற சாப்பிட்டான ஒரு இதை குறிக்கும். இது பண்ருட்டி பகுதியில் விளையக்கூடிய பலா. பண்ருட்டி பகுதியில் விளையக்கூடிய பலா செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இனிப்புத்தன்மையோடு இருக்கும், சுளைகள் பெருசாக இருக்கும், ரொம்ப பயங்கரமான ஒரு பிரமிப்பாக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். பேருக்கு பேர் வச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். அந்த மாதிரி நல்ல விளைஞ்ச பழங்களை நம்ம பரிசு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கணும். வணக்கம். நம்ம இந்த முக்கனி திருவிழா வந்து ரெண்டாவது நாள் இன்னைக்கு. இப்போ அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு வச்ச பழங்களை ஒன்று ஒன்றா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ சாப்பிட போகிறது வந்து மிருது பலா. மிருது பலாங்கிற மிருதுங்கிற சாப்பிட்டான ஒரு இதை குறிக்கும். இதனுடைய சுளைகள் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே ரொம்ப மிரட்சியாக இருக்குது. அதாவது பாலூர் ஒன்று பலா பார்த்தோம், அதை விட தாண்டி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த காம்பு நடு காம்பு கூட சின்னதாக இருக்குது. சின்னதாக பாருங்கள், அந்த காம்புடைய அளவு சைஸ் சின்னதாக இருக்குது. அந்த சக்கை சொல்லுவோம் பார்த்திங்களா, அது ரொம்ப இல்லை. இந்த பலாவில் பாருங்கள், இந்த சக்கைங்கிறது ரொம்ப இல்லை, வரிசையாக அப்படி பழமாகவே இருக்குது, பழங்களாக தான் இருக்குது. ஒரு சிறந்த ரகம் தான் இதுவும். இது பண்ருட்டி பகுதியில் விளையக்கூடிய பலா. பண்ருட்டி பகுதியில் விளையக்கூடிய பலா செடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இனிப்புத்தன்மையோடு இருக்கும், சுளைகள் பெருசாக இருக்கும், ரொம்ப கொஞ்சம் ஒரு ரஃப்பான ஒரு இதில் இருக்கும். இதே கேரளாவில் நாகர்கோவில் அந்த மாதிரி ஏரியாவில் கொஞ்சம் தண்ணி செழிப்பான இடங்களில் வளரக்கூடிய பலா பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பாக கொஞ்சம் குளவளன்னு அப்படி லைட்டாக இருக்கும். அந்த நீர்ச்சத்து அதிகமாக இருக்கும். இதில் அந்த மழை பெய்கிறப்ப என்னென்னா தண்ணி உள்ளே இறங்கி அந்த கொஞ்சம் அதனால் டேஸ்ட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வறட்சியான ஏரியாவில் வளரக்கூடிய பலா செடிகள் நல்லாயிருக்கும். அந்த வகையில் பண்ருட்டி பலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்போம் மாம்பழத்தில் கூட, நம்ம சேலம் மாம்பழம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? ஏன்னா அங்கே வறட்சி, சேலம் கிருஷ்ணகிரி ஓசூர் அந்த ஏரியாலாம் உங்களுக்கு மழை அளவு கம்மி, மழை காய்கள் பெருசாகிறப்ப தண்ணீர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நேச்சுரலாக வர்றதுனால வருது. இப்போ நம்ம தோட்டங்கள்லேயே பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துருக்குறேன். தண்ணி அந்த மழை அறுவடை டைம்லேயோ இல்லைனா தண்ணி பாய்ச்சி வளர்த்தாலும் அதனுடைய இனிப்புத்தன்மை குறையுது மாப்பலாவில். இது வந்து இயற்கையாகவே அந்த பூமி வந்து ரொம்ப மண்கண்டம் அதிகம். இப்போ நம்ம நர்சரிக்கெல்லாம், தமிழ்நாட்டில் இருக்க நர்சரிக்கு மொத்தமே இந்த பண்ருட்டிங்கிற ஊர்லேருந்து தான் செடிகள் அந்த மண் போகுது, செம்மண் உத்து பெர்மிட்டோட போகுது. இதனால் என்னென்னா நிறைய செடிகள் உற்பத்தி ஆகுது இல்லையா? இப்போ அந்த மண்ணே கிடைக்கலன்னா இந்த நர்சரிலாம் எப்படி ரன் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்விக்குறி. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறந்த மண், அந்த பண்ருட்டி மண்ணுங்கிறது வந்து அவ்வளோ சிறந்த மண். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக அவ்வளோ நர்சரிக்காரங்க மற்ற தோட்டம் வைக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த மண் தான் இப்போ மூலாதாரமாக இருக்குது. அது இல்லைன்னா எப்படி நாங்கள் நர்சரி நடத்துகிறதுங்கிறது தெரியல. இப்போ இந்த பலாப்பழத்தை பற்றி பார்ப்போம். இந்த பலாப்பழம் ஒரு சிறந்த ரகமாக எனக்கு தெரியுது. நம்ம ராஜ்குமார் சார் வந்திருக்காங்க, அவங்க டேஸ்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க. நம்ம நண்பரும் இருக்காங்க, நம்ம ரெகுலர் கஸ்டமர் அவங்க, அவங்களும் அந்த டேஸ்ட்டை சொல்லுவாங்க எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இது இந்த மிருது பலா அப்படின்ற பேர் வர்றதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, மிருது பலாங்கிறது பொதுவாக சாப்பிடும்போது ஒரு மிருது மிருதுங்கிறது சாப்பிட்டான இதை குறிக்கிறது. நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படின்னா, அது பேர் அதுக்கு பொருத்தமா அப்படிங்கிறது ஆராய்ச்சி பண்ணுறதை விட நம்ம அது பழம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை நினைப்பேன் அந்த மாதிரி. நம்ம பழம் நல்லா இருக்கணும், பழம் வந்து நல்லா இனிப்பாக நம்ம அதை வந்து எந்த குறையும் இல்லாமல் இனிப்பான தன்மையில் இருந்ததுன்னா அது ஒரு சிறந்த பழம். இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். அப்போ பயங்கரமான ஒரு பிரமிப்பாக இருக்குது, சுளைகள் மிருதுவாக வருது. நம்ம காலையிலேருந்து கட் பண்ண பழத்திலே இது ஒரு மெதுவாக வருது, ஈஸியாக இருக்குது. பழங்களும் நல்ல நீளமான தோட்டத்தில் இருக்குது, நீளமான தோட்டத்தில் இருக்குது. ஒரு பழம் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க சார். ஆ பாருங்கள், அது பார்த்தாலே சொல்லிடலாம். நீங்கள் இதை வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லணும்னு தேவையில்லை. இதில் வந்து பலாப்பழம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்த்த உடனே சொல்ல முடியும். அதே மாதிரி கொட்டை சைஸும் பார்த்தீங்கன்னா மீதி எல்லாம் சைஸாக இருந்துச்சு. ஆமாம், இதில் சைஸ் பாருங்கள் அவ்வளோ பெருசாக இருக்குது. சார் ஆமாம் சார், ம் சாப்பிட்டா மிருது பழம் இங்கே பாருங்க. ஆமாம், அந்த பஞ்சு போல் பிரியுது சார். பஞ்சு அதான் சாப்பிட்டு அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது இல்லை? நான் சார் சாப்பிட்டு பாருங்க, பஞ்சு போல் இருக்கிறனால அந்த ஆ சாஃப்டாக இருக்குது. அதான் நம்ம பேர் வச்சா மட்டும் போதாதில்ல, அதுக்குடைய குணங்கள் இருக்கணும். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கு இல்லையா? ரப்பர் மாதிரி. இதில் அந்த பஞ்சு மெல்றப்ப பார்த்தீங்கன்னா அது எடுக்கும்போதே தெரியுது. நம்ம எடுக்கும்போதே அந்த சுளைகள் வந்து சாஃப்ட்டாக இருக்கு.
அதெல்லாம் கடிச்சோம்னா ஒரு கடுக்குன்னு கடி ஒரு கிழங்க கடிக்கிற மாதிரி இருக்கும். சாஃப்டா, ரொம்ப சாஃப்டா. இதுல வந்து பஞ்ச கடிக்கிற மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பேருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. உண்மையிலேயே ரொம்ப பாராட்டணும். பேருக்கு பேர் வச்சவங்களே, பேர் வச்சவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு டேஸ்ட். நீங்க அந்த பழம் நல்லா இருக்கு, நீங்க இந்த பழம் நல்லா இருக்கு. ஆனா காரணம் என்னன்னா, ஒவ்வொரு பழத்துக்கும் ஒரு வேறுபாடு. அதை சாப்பிட்றப்ப மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். நம்ம சும்மா சொல்கிறத விட இதை வளர்த்து பறித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் அதை உணர முடியும். இதெல்லாம் வளர்த்து பறித்து சாப்பிடணும்னா நீங்கள் நம்ம தோட்டத்தில் வளர்க்கணும். அப்போ வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது நம்ம நம்பகத்தன்மை போயிடுது. அவங்க விளைச்சலான பழத்தை விற்கிறாங்களா இலவசமான பழத்தை விற்கிறாங்களா நமக்கு தெரியாது. அந்த மாதிரி நல்ல விளைஞ்ச பழங்களை நம்ம பறித்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். நமக்கு கண்டிப்பாக ஒரு யூனிக் டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட். எல்லா பழத்துக்குமே ஒரு குணாதிசயம் தான். அதுதான் நம்ம சும்மா வந்து சொல்லலாம், பட் அவங்கவுங்க வந்து ஃபீல் பண்ணி அதை உணர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தான் அதை இது பண்ண முடியும். அதுவும் நம்ம தோட்டத்தில் உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஓகே சார், இப்போ பழத்தை சாப்பிட்டோம், பழம் சூப்பராக இருக்கு. நாத்துகள் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் இருக்கா? நாத்துகள் இப்போ நமக்கு இப்போ எல்லாமே கட்டி, இப்போ தான் நாத்துகள் கட்டியிருக்கு. நம்ம வாங்கக்கூடிய இடங்களில் இன்னும் 1 மந்த் ஆகும். நீங்கள் முன்னாடி வேணும்னா நீங்கள் அட்வான்ஸாக புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்தவொடனே அந்த நாற்றுகளை கொடுக்க முடியும். பொதுவாக இப்போ நிறைய வீடியோ நம்ம போடுறோம். இந்த இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வச்சக்கூடிய பழங்க வகைகளில் பார்த்திங்கன்னா சக்கரைக்குட்டி, களப்பாடி, இந்த மாதிரி ரகங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. முக்கியமாக அந்த சக்கரைக்குட்டியை நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. அந்த நாற்றுகள் நம்மகிட்ட இப்போ ஸ்டாக்கில் 1 மந்தில் வரும். அவங்க தேவைப்படுறவங்க வந்து நம்ம நர்சரியில் அட்வான்ஸாக புக்கிங் பண்ணி வச்சாங்கன்னா அவங்களுக்கு நாற்றுகளை, ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா நல்ல பொருள் கிடைக்கணும்னா நம்ம கொஞ்சம் காத்திருக்கிறதுனால தப்பு இல்லை. இந்த பழமே நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு அதை வாங்கணும்னு ஆசை வருது. அப்போ இதை பார்த்துட்டு நம்ம சொல்கிறத வச்சு, நீங்கள் சொல்கிறத நான் வச்சு சொல்கிறத வச்சு நிறைய பேர் இதை வாங்கணும்னு நினைப்பேன். வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க எங்கள் நர்சரி நம்பர் 9840986400 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் பேரை பதிவு செய்துங்க. எனக்கு இந்த பழம் வேணும்னு சொல்லுங்கள். நான் 1 ஆர் 2 மந்த்ஸில் உங்களுக்கு அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சார் வந்து நாகர்கோவில், அவங்க சொந்த ஊர். இப்போ இங்கே சென்னையில் செட்டில் ஆகிருக்காங்க. நம்ம கஸ்டமரும் கூட இந்த நிகழ்ச்சி காலையிலே வந்தாங்க. இப்போ இது வரைக்கும் அந்த ப்ரோக்ராமில் இருந்து இந்த பலாப்பழத்தையும் ருசித்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சி முடிச்சு வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.